मंत्र ध्यान। आंडवनिन अडियार्गले इंद्र नींगल ध्यानिक्कप पोवदु मंत्रंगलिन मीदु मंत्रत्तिन मीदान ध्यानम। उडल कण्णुक्कु तेरिवदु स्थूलमानदु, उंगलदु मनमो सूक्ष्ममानदु, अधै विड सूक्ष्ममानदु बुद्धि, अधैयुम विड सूक्ष्ममानदु प्राणन। प्राणनै विड उणर्वदற்கு மிக கடினமானது ஆன்மா. ஒவ்வொரு ஆன்மாவிலும் அளவற்ற சக்தி உள்ளது என்றார் சுவாமி விவேகானந்தர். ஆன்ம நிலையிலிருந்தே அனைத்து சக்திகளும் வருகின்றன. எல்லா வகை ஆனந்தங்களுக்கும் ஊற்றுக்கண் ஆன்மாவே. அந்த ஆத்மானந்தத்தில் திளைத்திட ஸ்தூலத்திலிருந்து சூக்ஷ்மத்தை பற்றுவதற்கான உபாயமே मंत्र ध्यान पयिर्ची। शरीरमाध्यम खलु धर्म साधनम, अदावदु धर्म कार्यंगले सैयत्तान इंद उडल उल्लदु एन्गिरदु नमदु वेदम। इवट्रै पडिपडियाग अरिंदु कोल्वोमा वारुंगल। मुदलिल श्रीरामकृष्णर, अन्नै श्री शारदा देवी मत्रुम स्वामी विवेकानंदरिन तिरुउरुवप पडंगले பூக்களால் அலங்கரியுங்கள். ஊது பற்றி ஏற்றி வையுங்கள். அவர்களது திரு முன்பு ஆசனத்தின் மீது அமருங்கள். உடலும் மனமும் புத்தியும் பிராணனும் ஒரே நேர்கோட்டில் செயல்படுவதற்கு முதலில் ஓங்காரத்தை 3 முறை உச்சரியுங்கள். ஓ உங்கள் நெஞ்சம் வஜ்ரம் போல் உறுதியாக இருக்கட்டும். சிங்கத்தின் வலிமை மீது தியானம் செய்யுங்கள் என்று சுவாமி விவேகானந்தர் கர்ஜித்தார். நெஞ்சத்தின் வலிமையை பெருக்குவதற்கு வலிமையே உருவானவரின் திருநாமமான ஓம் ஐம் விவேகானந்தாய நமஹ என்று 3 முறை உச்சரியுங்கள். ओम ऐं विवेकानंदाय नमः, ओम ऐं विवेकानंदाय नमः, ओम ऐं विवेकानंदाय नमः। அடுத்து பிரேமை பொங்கும் அன்னை ஸ்ரீ சாரதா தேவியின் திருமுகத்தை பார்த்தபடி அந்த உலக நாயகியின் திருநாமத்தை 3 முறை உச்சரியுங்கள். ओम ऐं ह्रीं सर्वदेवदेवी स्वरूपिण्यै श्री शारदा देव्यै नमः। ओम ऐं ह्रीं सर्वदेवदेवी स्वरूपिण्यै श्री शारदा देव्यै नमः। ओम ऐं ह्रीं सर्वदेवदेवी स्वरूपिण्यै श्री शारदा देव्यै नमः। இந்த மந்திர உச்சரிப்பால் உங்களது அறிவிலும் உணர்ச்சியிலும் உள்ள மலினங்கள் அகன்று போகின்றன. அன்பர்களே, இப்போது உங்களது கைகளை சிரசுக்கு மேலே தூக்குங்கள். இதனால் உங்களது மனம் எளிதில் ஒருமுகப்படுகிறது. மகாகவி பாரதியார் தேவசக்திகளை நம்முள்ளே நிலை பெறச் செய்யும் சொல் ஒன்று வேண்டும் என்று வேண்டினார். அருமையான பிரார்த்தனை அது. ஆகாயத்திலுள்ள அளவற்ற தேவசக்திகளை யாரெல்லாம் ஏற்க தயாராக இருக்கிறார்களோ அவர்களுக்குள் அந்த சக்திகள் தூக்கிய கைகளின் வழியே இறங்கும். உங்கள் கையின் விரல் நுனி ஆகாயத்திலுள்ள தேவ சக்திகளை ஈர்க்கும் ஆண்டனவாக கருதுங்கள். அந்த தெய்வ சக்தியை நம்புங்கள். அந்த தெய்வ சக்தி தான் உபனிஷதங்களில் சாந்தி மந்திரமாக ஓதப்படுகிறது. மெய்யன்பர்களே, இந்த மந்திரத்தை உறக்கச் சொல்லுங்கள். ஓம் பத்ரம் கர்ணே விஸ்ருணுயாம தேவாஹ भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैः तुष्टुवागुंसस्तनूभिः वशेम देवहितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति नक्स्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्ददातु। ओम स्वस्ति ओम स्वस्ति ओम स्वस्ति। இதன் பொருள், தேவர்களே, தேவ சக்திகளே, காதுகளால் நாங்கள் நல்ல விஷயங்களை கேட்க வேண்டும். பூஜிக்க தகுந்தவர்களே, கண்களால் நாங்கள் நல்லவற்றை காண வேண்டும். உறுதியான அங்கங்களுடன் கூடிய உடலுடன் ஆயுள் முழுவதும் தெய்வங்களே உங்களை நாங்கள் துதிக்க வேண்டும். தேவர்களுக்கு நன்மை செய்தபடி வாழ வேண்டும். இந்திரன் நமக்கு நன்மை செய்யட்டும். எல்லாம் அறியும் சூரியன் நமக்கு மங்களம் செய்யட்டும். தீமையை அளிக்கின்ற கருடன் நமக்கு நன்மை புரியட்டும். பிருகஸ்பதி நமக்கு நன்மை தரட்டும். முனிவர்கள் இவ்வாறு பிரார்த்தனை செய்து தேவ சக்திகளை பெற்றனர். பக்தர்களே, நீங்களும் அந்த சக்திகளை பெறுவதற்கு சங்கல்பம் கொள்ளுங்கள். உங்கள் உடல் ஒரு கலசம். கூம்பு போன்று உள்ள உங்கள் கைகளின் நுனி வழியாக ஆகாயத்திலுள்ள தேவ சக்திகள் அந்த கலசத்தில் மெல்ல மெல்ல இறங்குவதாக பாவியுங்கள், நம்புங்கள். சிவபெருமானின் சிரசில் ஆகாய கங்கை இறங்குவது போல தெய்வீக சக்திகள் ஸ்ரீராமகிருஷ்ணரின் பேரருளால் உங்களுக்குள் இறங்கட்டும். பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் மூல மந்திரத்தை 3 முறை பக்தியுடன் உச்சரியுங்கள். ஓம் ஐம் சர்வதேவ தேவி ஸ்வரூபாய ஸ்ரீராமகிருஷ்ணாய நமஹ. ஓம் ஐம் சர்வதேவ தேவி ஸ்வரூபாய ஸ்ரீராமகிருஷ்ணாய நமஹ. ஓம் ஐம் சர்வதேவ தேவி ஸ்வரூபாய ஸ்ரீராமகிருஷ்ணாய நமஹ. இப்போது கைகளை இயல்பு நிலைக்கு கொண்டு வாருங்கள். மந்திரத்தால் நிரப்பப்பட்ட உங்கள் உடல் மந்திர சரீரமாகியுள்ளது. இப்போது மந்திர உச்சரிப்பால் உங்கள் சோம்பல் மறைந்து உடலிலுள்ள தாமச இயல்பு குறைந்துவிட்டது. உங்கள் உடல் முழுவதும் பிராணன் சீராக இயங்குவதாக உணருங்கள். உங்களது உடல் புது தெம்புடன் விளங்குகிறது என்பதை நம்புங்கள். அடுத்து மூச்சை அடிவயிறு நிறையும் வரை உள்ளிழுங்கள். மூச்சை உள்ளிழுக்கும் போது உங்கள் மூல மந்திரத்தையும் உச்சரியுங்கள். மூச்சை வெளிவிடும் போது உங்களது எதிர்மறை எண்ணங்கள், நோய், வலி போன்றவை யாவும் உங்களை விட்டு போய்விட்டன என்று திடமாக நம்புங்கள். இப்போது உங்கள் உள்ளங்கையை நெஞ்சின் மீது வைத்து உங்களது இதய துடிப்பை கவனித்து கேளுங்கள். அந்த இதய ஒளியுடன் உங்களது இஷ்ட மந்திரத்தையும் ஒரு சேர ஒலிக்கும்படி கூறுங்கள். உங்களது பிராணனில் மந்திரம் கலப்பதாக பாவனை செய்யுங்கள். அடுத்து உங்களது வலது விரல்களால் இடது கையின் நாடி பிடித்து ஒரு மருத்துவர் பார்ப்பது போல் பாருங்கள். உங்களது ஒவ்வொரு நாடி துடிப்பிலும் உங்களால் ஒரு மந்திரத்தை கூற முடிந்தால் உங்கள் நாடி நரம்புகளிலும் மந்திர சக்தி ஊடுருவும். மந்திர சக்தி உங்களது இரத்த நாளங்களில் ஊடுருவதாக கருதுங்கள். அதனால் உங்கள் உடம்பெல்லாம் மந்திரம் பரவிவிடும். சுவாமி விவேகானந்தர் தமது இஷ்ட மந்திரத்தை திறந்த கண்களால் பொன்னெழுத்துக்களால் பார்த்தார். அது போன்ற பாக்கியம் நமக்கும் வராதா என்று ஒரு கணம் ஏங்குங்கள். அந்த ஏக்கத்துடன் மேலும் 3 முறை உங்களது இஷ்ட மந்திரத்தை அகம் மகிழ உரைத்திடுங்கள். அமுத மொழிகள் பகன்ற பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் திருமுகத்தை காணுங்கள். நாமமும் நாமியும் ஒன்று என்பார் ஸ்ரீராமகிருஷ்ணர். அதன்படி ராமகிருஷ்ண நாமத்தை ஜபிக்கும் உங்கள் நெஞ்சமெல்லாம் அந்த நிர்மலனின் நினைவே நிறையட்டும். நாம ருச்சி உங்களுக்கு இப்போது ஏற்பட்டுள்ளது. அந்த சுவையினால் உங்களது காதுகள் ஜபத்தின் ஒலியை கேட்கட்டும். தாமரை மலர், துளசிதளம், வில்வ இலை, சந்தனம், ஊதுபத்தி, கற்பூரம் போன்றவற்றின் நறுமணங்கள் உங்கள் நாசிக்குள் வருவதாக எண்ணிக்கொள்ளுங்கள். மீண்டும் கைகளை தலைக்கு மேல் கூப்பிக்கொண்டு இவ்வாறு பிரார்த்தனை செய்யுங்கள். ஓம். எல்லா மந்திரங்களின் சொரூபரான ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சரே, தங்களது திருவுருவம் காணும் பாக்கியத்தை எங்களுக்கு நல்கியுள்ளீர்கள். தங்களது அருளையும் பாதுகாப்பையும் நாங்கள் பெற்றதன் அடையாளமாக தங்களது திருநாமத்தை ஜபிக்கும் சிறப்பு வாய்ப்பையும் அருளியுள்ளீர்கள். இறைவா, தங்களது திருநாமத்தை ஜபிக்கும் நான் இனி எங்கு சென்றாலும் மந்திர கவசத்துடன் செல்வதற்கு அருளுங்கள். இனி யாரிடமும் பேசுவதற்கு முன்பு அந்த நபர் தங்களால் அனுப்பி வைக்கப்பட்டவர் என்ற நம்பிக்கையுடன் அவருடன் உரையாடும் பாக்கியத்தை அளித்திடுங்கள் ஐயனே. பாவிகளை கூட பவித்திரமாக்கும் பரமஹம்சரே, இனி அடியேன் எது செய்தாலும் உங்கள் அனுமதியுடன் உங்கள் பிரதிநிதியாக இருந்து உங்கள் திருப்திக்காக செய்திட அருளுங்கள். அந்த உயரிய நிலையை விரைவில் அடைந்திட இதோ இக்கணம் அடியேன் ஜபத்தை சிரத்தையுடன் செய்கின்றேன், எனக்கு அருளுங்கள் ஐயனே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் தத்சத். श्रीरामकृष्णार्पणमस्तु.